தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. தமிழ்நாடு நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்களுக்குமான வார்த்தை போர் அப்படின்றது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த உச்சக்கட்ட போர் அப்படின்றது தமிழக அரசில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குனே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்மையில் ஜம்மு காஷ்மீரில் வீரமரணம் அடைந்த லக்ஷ்மணன், இராணுவ வீரர் லக்ஷ்மணனுடைய உடல் மதுரையில் கொண்டு வரப்பட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்திருந்தார். அவர் கலந்த அந்த நிகழ்வில் அவருடைய கார் மேலே காலணிகள் வீசப்பட்டது. இந்த நிகழ்வு பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சுனே சொல்லலாம். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினர். இந்த நிகழ்வுக்கு பிறகு பாஜகவோட தலைவரான அண்ணாமலைக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அமைச்சரோட கார் மேலே காலணி வீசினது தொடர்பாக போலீஸ் தரப்பிலிருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் அங்கே இருக்கிற பாஜகவோட மாவட்ட தலைவரான சரவணனின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த காலணி வீச்சானது நடந்தது அப்படின்ட்டு தெரிய வந்தது. இதை தொடர்ந்து 10 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த 10 பேர் கைது செய்யப்பட்ட உடனே அந்த ராத்திரியே வந்து இந்த சரவணன் அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நேரில் போய் சந்திச்சு மன்னிப்பு கேட்டு பாஜகவிலிருந்து விலகினார். இந்த காலணி வீச்சு நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் பல்வேறு போஸ்ட்டுகள் எல்லாவற்றிலுமே அமைச்சர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அண்ணாமலையை விமர்சித்தே போட்டுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையோட பேரை குறிப்பிடாமல் அவரை ஆடு அப்படின்ற ஒரு டேக்லைன் மாதிரி மென்ஷன் பண்ணி அண்ணாமலையை குறிப்பிடுறதா சொல்லி அந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தார் அமைச்சர் அவர்கள். இதுக்கு பிறகு இன்னொரு நிகழ்வும் நடந்தது. அது என்னென்னா அண்ணாமலையும் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளராக, அதாவது பாஜகவோட மதுரை புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிற சுசீந்திரன் அவர்களுக்கும் இடையான ஒரு கான்வர்சேஷன் ஆடியோ வந்து லீக் ஆச்சு. இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை அமைச்சரோட கார் மேலே காலணி வீசுறது தொடர்பான ஒரு திட்டமிடல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு துணி தான் அந்த ஆடியோவில் நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இதை வந்து அண்ணாமலை மறுத்தார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா இது வந்து மிமிக்ரி பண்ணப்பட்டது அப்படின்ட்டு பாஜக தரப்பிலருந்தும் சொல்லப்பட்டது. அண்ணாமலை தரப்பிலருந்து ஆமாங்க நான் தான் பேசினேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்காங்க, நான் என்ன பேசினேன்றதை நீங்கள் ஃபுல் ஆடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இப்படி அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் அமைச்சருக்கு கோபத்தை உருவாக்கியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்போ அண்ணாமலைக்கும் அமைச்சருக்கும் ஒரு மிகப்பெரிய மோதலை உருவாக்கி உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. முக்கியமாக சமீபத்தில் வட இந்திய ஊடகங்களில் அமைச்சர் அவர்கள் பேசின சில விஷயங்கள் வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றுச்சுனே சொல்லலாம். இந்த வீடியோவை பகிர்ந்த ஒரு பாஜக ஆளு என்ன பண்ணார் அப்படின்னா அமைச்சரை விமர்சித்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருந்தார். இதை பார்த்த அமைச்சர் அவர்கள் அண்ணாமலையை விமர்சித்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெறுப்புகளை சுமந்து திரியும் மதவெறியர்கள், ரவுடிகள், குற்றவாளிகள், 360 டிகிரி ஆடு மூலம் திரட்டப்பட்ட கும்பல்களை கீழானவர்கள், விரும்பத்தகாதவர்கள் என்று விமர்சனம் செய்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதில் 360 டிகிரி ஆடு அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா திரு அண்ணாமலை அவர்களை தான் அமைச்சர் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த பல நெட்டிசன்கள் அவர்கிட்ட சில கேள்விகளை வச்சுருக்காங்க. ஏன் நீங்கள் வந்து அண்ணாமலையை அண்ணாமலைன்னு குறிப்பிடாமல் ஆடு ஆடுன்னு குறிப்பிடுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. 1, இறந்து போன இராணுவ வீரரின் உடலை வைத்து அவர் பப்ளிசிட்டி தேடுகிறார். 2, தேசிய கொடி போர்த்திய காரில் அவர் செருப்பை தூக்கி வீச பிளான் போட்டு கொடுத்தார். 3, மோசமான பொய் சொல்கிறார். 4, சலசலப்புகளை செய்து வருகிறார். இவரை போன்றவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த சாபம், பாஜகவிற்கும் அவர் சாபம்தான். இப்படி அண்ணாமலையை ஆடுன்ட்டு நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் 4 பாயிண்ட்ஸை வச்சது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கே சாபம், அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கே அவர் சாபக்கேடு அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்திலேருந்து அஞ்சலி செலுத்துகிற இடம், அந்த செருப்பு தூக்கி போட்ட இடம், இது எல்லா தொடர்பான புகைப்படங்களையும் அவர் இணைச்சி ட்வீட் போட்டிருக்காரு. அமைச்சரோட இந்த ட்வீட்டை பார்த்த அண்ணாமலை அவர்கள் அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அமைச்சரை சாடி, அதாவது அவரை திட்டி
ட்வீட் ஒன்று போட்டார். அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் பிடிஆர், முன்னோர்களின் இனிஷியலை பயன்படுத்தி மட்டுமே வாழும் உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிகள் போன்றவர்களுக்கு பெருமையுடன் விவசாயம் செய்யும் ஒரு விவசாயியின் மகன் சுயமாக வளர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரிய பரம்பரையில் பிறந்ததை தவிர இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன பயனுள்ளதை செய்தீர்கள்? நீங்கள்தான் அரசியலுக்கும் எங்கள் மாநிலத்துக்கும் சாபக்கேடு. பெரிய விமானங்களில் பயணம் செய்யாமல் வாழ்க்கை நடத்தும் எங்களை போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக, நீங்கள் என் காலணிகளுக்கு கூட நிகரில்லை. அதுபோன்ற ஒன்றை திட்டமிட உங்கள் நிலைக்கு நான் ஒருபோதும் இறங்க மாட்டேன். கவலைப்படாதீர்கள். இப்படி காலணிக்கு நிகராக அமைச்சர் அவர்களை ஒப்பிட்டு ஒரு மாநில தலைவர் அவர்கள் விமர்சிச்சுட்டு இருக்கிறது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் பல திமுகவினர், அதாவது திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமல்லாமல் வெளியில் இருக்கிற பொதுமக்களும் அண்ணாமலை அவர்களை வந்துட்டு சாடிட்டு வராங்க. காரணம், அவர் வந்து ஒரு அமைச்சர், அவர் என்னதான் உங்களை வந்துட்டு ஆடு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு அமைச்சர். இப்படி அமைச்சர் அவர்களை காலணிக்கு நிகராக ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியோட மாநில தலைவர் சொல்கிறது மிகப்பெரிய வருத்தத்தையும் மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரை இழிவுபடுத்துவது என்பது மக்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் அப்படின்ட்டு மக்கள் கொந்தளிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் திமுகவினர் வந்து, எப்படி நீங்கள் வந்து ஒரு அமைச்சரை இல்லை ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபரை இப்படி காலணிக்கு நிகராக நீங்கள் விமர்சனம் செய்யலாம்ன்ட்டு கொந்தளிச்சிட்டு வராங்க. அதோட அண்ணாமலை அவர்கள் 60 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறதா அவர் வந்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு அளித்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அந்த பேட்டியை குறிப்பிட்டு இப்போது திமுக தொண்டர்கள் பலரும் கருத்து பதிவிட்டு வராங்க. அந்த பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 60 ஏக்கர் நிலம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் கிட்ட வந்து நிறைய கோடிகள் சொத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொத்து விவர அறிக்கையில் பதிவிட்டிருக்கீங்க. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி விவசாயி மகன் அப்படின்னு உங்களுடைய பிம்பத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட ஆதரவு கேட்குறீங்க அப்படின்ட்டு திமுக தொண்டர்கள் கடும் கோபத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அண்ணாமலையோட இந்த ட்வீட்டை பார்த்து திமுக எம்பியான செந்தில்குமார் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் அண்ணாமலை முற்றிலும் விரக்தியில் பேசுகிறார். அவரது செயல்பாடு குறித்து கட்சி மேலிடம் கோபமாக உள்ளது. அவரை கண்காணிக்க இணையமைச்சரை நியமித்துள்ளனர். அதோடு அண்ணாமலையின் அதிகாரங்களை குறைத்துள்ளனர். அவர் தனது மேலிடத்தை திருப்திப்படுத்த டேமேஜ் கண்ட்ரோல் செய்வதாக நினைக்கிறார். கட்சி மூத்தவர்கள் அவருக்கு பெரிய குழி தோண்டி வருகின்றனர். இப்படி திமுக எம்பியான செந்தில்குமார் அவர்கள் அண்ணாமலைக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்காரு. அவரை தொடர்ந்து திமுக செய்தி தொடர்பாளரான சரவணன் அண்ணாதுரை அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுல, அண்ணாமலை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பிடிஆர் தான் சுயமாக உருவாக்கப்பட்ட நபர். தனது முன்னோர்கள் பெரிய நபர்களாக இருந்தாலும் அவர் சுயமாக படித்து அறிவை பெற்றார். அந்த படிப்பறிவு மூலம் அவர் தமிழ்நாட்டின் நிதியமைச்சரானார். மாறாக பரம்பரை காரணமாக அல்ல. இது போன்ற லாஜிக் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தர மாட்டார்கள். இப்படி சரவணன் அண்ணாதுரை அவர்களும் அண்ணாமலையை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அமைச்சருக்கும் அண்ணாமலைக்குமான இந்த போர் சொற்போர் அப்படின்றது தொடர்ந்து நீண்டுக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒன்றும் ஏசு கிறிஸ்தோலாம் இல்லைப்பா, இந்த கணத்தில் அடித்தா இந்த கணத்தை நான் காட்டுறதுக்கு, அடித்தா திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஆவேசமாகவே சொல்லியிருக்காரு. இது திமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் மீது பாஜக தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வைப்பது, விமர்சனங்கள் வைக்கலாம்ங்க, ஆனால் அந்த விமர்சனம் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனமாக, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கணுமே தவிர இவ்வளவு தரம் குறைவான ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கவே கூடாது. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை விமர்சிப்பது அப்படின்றது, அந்த விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் பலமுறை யோசிச்சிருக்கணும். ஏன்னா அவர் அந்த நபரை மட்டும் விமர்சனம் செய்யலை, மக்களை விமர்சனம் செய்கிறாரு அப்படின்றது தான் அர்த்தம். பாஜக மட்டும் இந்த மாதிரி விமர்சனங்களை முன் வச்சதில்லை. இதுக்கு முன்னாடி ஆராசா அவர்களும் இதே போன்ற ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வச்சிருந்தாரு. அது என்னன்னா, அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த MK ஸ்டாலினின் செருப்பு விலைக்கு கூட போக மாட்டார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆராசா அவர்கள் விமர்சிச்சு இருந்தாரு. இந்த விமர்சனத்துக்கு பிறகு பல்வேறு தரப்புகளும் வந்து ஆராசாவை குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவர் மன்னிப்பும் கேட்டார். ஆனால் இன்னமும் அந்த நிகழ்வானது
பலரோட மனசில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த விமர்சனத்தை ஒரு அமைச்சர் மீது வச்சிருக்கிறது எல்லாருக்கும் திருப்பி ஒரு கோபத்தை தான் உருவாக்கியிருக்கு. அண்ணாமலை மீது நாம் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறோம், எல்லாம் அடுக்கடுக்கான சில விஷயங்களெல்லாம் நாம் எடுத்து வைக்கிறப்போ அமைச்சர் மீதும் சில குறைகள் இருக்குன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அமைச்சர் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்கிறார். அவர் நான் வந்து ஸ்காலர், நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா ஸ்காலர், நீங்கள் என்ன எக்கனாமிக்ஸில் ஸ்காலரா இல்லை நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டீங்களா, நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி எப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு அவர் வந்து மற்றவங்களை மட்டம் தட்டுறது அப்படின்றது ஒரு குறையாகவே பலரும் பார்க்குறாங்க. அவர் பேசின அந்த வட இந்திய ஊடகங்களில் பேசின எல்லா விஷயமும் தமிழகத்தை நிலைநிறுத்துவதற்காக மட்டும்தான் பேசினார்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படி ஒரு தலைவரோ இல்லை ஒரு நபரோ பொருளாதாரத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்க நோபல் பரிசும் இல்லை அந்த எக்கனாமிக்கில் ஸ்காலர்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அர்த்தமே இல்லை. உதாரணத்துக்கு காமராஜர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, அவங்க எல்லாருமே நோபல் ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தாங்க இல்லை பொருளாதாரத்தில் வந்து ஸ்காலர்ஸாவாக இருந்தாங்க இல்லவே இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்ததில் இவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி இந்த மாதிரி தலைவர்கள் பொருளாதாரத்தை வளர்த்த நிலையில் பொருளாதாரம் படித்த ஒரு நபர் மற்றவர்களை குறை சொல்லாமல் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாமல் எப்படி தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கணும் அப்படின்றத யோசிக்கணும்னு பலரும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இப்படி அண்ணாமலைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வர மக்கள் இந்த சைடு அமைச்சருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்ட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படி இரண்டு பேருக்குமான மோதல் அப்படின்றது இன்னையோட அரசியல் சூழலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமைச்சருடனான இந்த மோதலுக்கு அடுத்து அண்ணாமலையோட நிலை அப்படின்றது என்னவாகும் அதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.